மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் சார்பில் ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மாதிரி தேர்வு நடைபெற்றது. வாசகர் வட்டம் துணைத் தலைவர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியம் வரவேற்புரையாற்றினார். மாவட்ட நூலக அலுவலர் வைலட், நல் நூலகர் முனைவர் முத்துகிருஷ்ணன், கண்காணிப்பாளர் சங்கரன், மனோன்மணியம் சுந்தரனார், பல்கலைக்கழக பாலசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வாசகர் வட்டம் தலைவர் மரிய சோசை தலைமை தாங்கினார். சட்டம் ஒழுங்கு மாநகர காவல்துறை துணை ஆணையர் சரவணன், சட்டம் ஒழுங்கு மாநகர காவல்துறை உதவி ஆணையர் சதீஷ்குமார், ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வழிகாட்டுதல் சரவணன் ஆகியோர் மாதிரி தேர்வில் சிறப்பிடம் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி விளக்க உரையாற்றினர். கிராம உதயம் சுந்தரேசன், வாசகர் வட்டம் ரொட்டேரியன் பாலசுப்பிரமணியன், வாசகர் வட்டம் முத்துசாமி, வாசகர் வட்டம் அருணாச்சலம் முனைவர் சிவசுப்பிரமணியன், நூலகத்துறை பாலசுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். இரண்டாம் நிலை நூலகர் மகாலட்சுமி நன்றியுரை வழங்கினார். பண்ணி நல்லபடியாக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.
இந்த தேர்வில் வந்து வெற்றி பெறுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இமாலய தேர்வு மாதிரி தான் வந்து தோணும். ஆனால் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் குரூப் ஒன் எக்ஸாமுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. இதில் வர கேள்வி அதில் வரும், அதில் வர கேள்வி இதில் வரும். ஸோ பதினேழு இல்லாமல் வந்துடுங்க. உங்களுடைய தேர்வு மையம் எங்கே இருக்கோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே வந்து போயிடுங்க. ஏற்கனவே இருந்த முறைகளில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பழைய பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டாக போனால் கூட ரொம்ப நேரம் வரைக்கும் போய் ஸ்கேன் பண்ணி அவர்கள் கடைசி வச்சதெல்லாம் வந்து இருக்க வந்து கூடாது. நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து தைரியமாக வந்து நீங்கள் அனைத்து கேள்விக்கும் வந்து பதிலளிக்கிறதுக்கு வந்து முயற்சி வந்து பண்ணுங்க. இதுதான் வந்து எக்ஸாம்க்கான ஒரு அடிப்படையான விஷயங்கள். இந்த கடைசி ஒரு வாரத்தில் வந்து நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை வந்து உடல்நிலை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் வந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்விற்கு இலவச மாதிரி தேர்வு மாவட்ட மைய நூலகம் மற்றும் ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து நடத்தியுள்ளோம். இதை நடத்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு வந்து டோட்டலாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தன்னுடைய பேட்டர்னை மாற்றிருக்கிறாங்க. பர்டிகுலர்லி ஓஎம்ஆர் சீட்டில், ஓஎம்ஆர் சீட்டில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏபிசிடிஇன்னு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த புதுசு ஆப்ஷன் வந்து நாலுமே ஆன்சர் எனக்கு தெரியல அப்படின்னா அஞ்சாவது ஆப்ஷனை ஷேர் பண்ணணும். ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் விட்டாலும் உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 200 கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியாகன்ற கட்டாயமாக இருக்கீங்க. அதே மாதிரி டோட்டல் ஆன்சர் எத்தனை ஆன்சர் ஏபிசிடின்னு டோட்டல் போட சொல்லியிருக்காங்க. அந்த டோட்டலில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா 5 மார்க் மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் காலுக்கு இனிமேல் போக போகிறவங்க, இப்போ அப்ளை பண்ணியிருக்கவங்க எல்லோரும் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்க மாடல் ஓஎம்ஆர் சீட்டு அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த மாடல் ஓஎம்ஆர் சீட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஓஎம்ஆர் சீட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை இப்போவே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு போயிருங்க. இன்விஜிலேட்டர் என்ன அந்த ஓஎம்ஆரில் பண்ணணும், ப்ளஸ் கேண்டிடேட் என்ன பண்ணணும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த இலவச மாதிரி தேர்வு நடத்துறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ இன்றைக்கி ட்ரெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா பசங்க திருநெல்வேலியுடைய மாவட்டம் மைய நூலகம் சார்பாகவும் ஸ்மார்ட் லீடர் சார்பாகவும் நடத்தின இந்த மாதிரி தேர்வில் அவங்க ட்ரெயின் ஆகிட்டாங்கன்னா அடுத்த வாரம் அவங்க எழுதும்போது அது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த எக்ஸாம் நம்ம மாதிரி தேர்வு இந்த வட்டம் கண்டக்ட் பண்ணோம். தேங்க்யூ. இந்த திருநெல்வேலியுடைய சுற்றி இருக்கக்கூடிய திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் வந்து பங்கேற்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேர்வு அதே டிஎன்பிசியினுடைய ஓஎம்ஆர் சீட்டு பேட்டர்லேயே வச்சு எக்ஸாமை நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். இந்த சேம் கொஸ்டின் பேட்டர்ன் லாஸ்ட் குரூப் ஒன்ல பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த வட்டத்திலேருந்து என்ன ஆகிட்டாங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் அப்படின்னு குறைச்சிருக்காங்க. ஏன்னா மேக்ஸ் உள்ளவங்க மட்டும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நிறைய பேர் உள்ளே வர்றாங்க, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வர முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த மேக்ஸினுடைய லெவலை வந்து குறைச்சி 25 கொஸ்டின்ஸாக மாற்றிருக்காங்க. இதுவும் புது மாற்றமாக இருக்குது இந்த குரூப் ஒன் எக்ஸாமில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு வந்து முக்கிய விருந்தினர்களாக 2 குரூப் 1 சர்வீஸில் இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் நம்ம திருநெல்வேலி சிட்டினுடைய சரவணன் சாரும், ப்ளஸ் சதீஷ்குமார் சார் ஏசிபி டவுன் ஏசியாக இருக்கிறாரு, ஏசிபி சாரும் ரெண்டு பேரும் வந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு லெவலில் அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் கூப்பிட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எழுதி அவங்க போஸ்டிங் வந்தவங்க. இதில் பர்டிகுலர்லி லேட்டஸ்ட்டாக போஸ்டிங் வந்த 2 வருஷம் ஆன நம்ம சதீஷ்குமார் சார் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லெவலில் செகண்ட் ரேங்க் எடுத்துகிட்டு வந்தவர் குரூப் ஒன் எக்ஸாமில். ஸோ அதே மாதிரி எல்லோரும் நம்ம ஏரியாவிலேருந்து நிறைய பேர் படித்து நல்ல பெரிய போஸ்டிங்க்கு வரணும் அப்படின்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்களோடு நாங்கள் அதை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் மேலும் இது போல பல தேர்வுகளுக்கு ஒவ்வொரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லா தேர்வுகளுக்கும் மாதிரி தேர்வுகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்வுக்கும் நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். எங்களோட மாணவர்கள் நிறைய இடத்துல வந்து நிறைய சர்வீஸில் இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் பல இடத்துல பணியில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய ஆவலாகவும் அவங்களுடைய பின்தொடர்றதுனாலும் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் கிராமப்புற மாணவர்கள் மற்றும்
சுற்றி இருக்கக்கூடிய சவுத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் பெரிய பதவிக்கு போகணுன்ற ஆசையோடு ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி தேர்வுகளை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்வுக்கும் நடத்தி கொண்டு வருகிறோம். இதை மனமகிழ்வுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்வு நடத்த முழுவதும் ஒத்துழைப்பு அளித்த மாவட்ட மைய நூலகம் மற்றும் வாசகர் வட்டம், மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழக நூலகத்துறை பால சுப்பிரமணியன், மாவட்ட மைய நூலகம் கண்காணிப்பாளர், மாவட்ட மைய நூலகர் மற்றும் டிஎல் வயலட் மேடம், இதுக்கு மேலும் உறுதுணையாக இருந்த ரிட்டைன் ஆனாலும் எங்களுக்காக எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய தூண்னு சொல்லலாம் நாங்கள், எங்களுடைய தூண் முத்துகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலமாக 2010 ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக மாதிரி தேர்வுகள் நடத்தி கொண்டு நாங்கள் வருகின்றோம். அந்த வகையிலே ஒவ்வொரு பரீட்சை நடக்கும் பொழுதும் அது டிஎன்பிசி தேர்வாக இருந்தாலும் சரி, வங்கி பணியாளர் தேர்வாக இருந்தாலும் சரி, காவலர் பயிற்சி போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி, நீதிபதிக்கான போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி, அனைத்து தேர்வுகளுக்குமான மாதிரி தேர்வை தமிழ்நாட்டிலேயே பொது நூலகத்துறையிலே இந்த திருநெல்வேலி மாவட்ட மைய நூலகத்தின் மூலமாக கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நூலகத்துறை மூலமாக செங்கோட்டையிலே கடந்த வாரம் அந்த மாதிரி போட்டி தேர்வு நடைபெற்றது. குரூப் 1-க்கான தேர்வு தென்காசி நூலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக தமிழ்நாட்டில் உள்ள பொது நூலகத்துறை வரலாற்றிலேயே திருநெல்வேலி மாவட்ட நூலகத்துறை இங்கே பல தேர்வுகளை பல நூலகங்களிலே நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அதன் இன்றைக்கு கூட நடைபெற்ற தேர்விலே கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 4 மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தென் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து இங்கே கலந்து கொண்டு மாவட்ட மைய நூலகத்தின் மேலே நம்பிக்கை வைத்து கலந்து கொண்டு பல பேர் வேலைவாய்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அடுத்த வாரம் இருக்கின்ற தேர்வுக்கு இந்த வாரம் அவர்கள் எடுத்த அந்த முயற்சி, அவர்கள் எடுத்த அந்த பயிற்சி அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா என்பதற்கு ஒரு உரைகல்லாக இந்த மாதிரி தேர்வு அவர்களுக்கு இருப்பதால் நாங்கள் நடத்துவதற்கு சிற்று தயங்கினாலும் இந்த மாவட்டத்தில் பல பேர் உடனடியாக எங்களுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் தேர்வு எப்பொழுது நடைபெறும், எப்பொழுது நீங்கள் நடத்துவீர்கள் என்று எங்களை தொடர்ந்து அவர்கள் ஆதரவு கொடுப்பதால் அவர்கள் கேட்பதனால் இந்த தேர்வுகளை நடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நடந்த தேர்விலே இந்த நடந்து கொண்டு இன்றைக்கு மாவட்டத்தினுடைய துணை ஆணையர் சரவணன் சார் அவர்கள் குரூப் 1 தேர்விலே பயிற்சி பெற்று குரூப் 1 தேர்வில் செலக்ட் ஆகி இங்கே மாவட்டத்தில் பணிபுரிகின்றார்கள். அதுவே சதீஷ் உதவி ஆணையர் அவர்களும் குரூப் 1 செலக்ட் ஆகி இங்கே பயிற்சி பெற்று பணிபுரிகின்றார்கள். இவர்களெல்லாம் இங்கே வந்திருந்து இந்த மாணவர்களுக்கு அவர்கள் பெற்ற வெற்றியை கலந்துரையாடும் பொழுது இந்த மாணவர்களுக்கு ஊக்கமாக அமையும் என்பதால் இந்த மாதிரி குரூப் 1 தேர்விலே வெற்றி பெற்றவர்களை நாங்கள் அழைத்து வந்து இந்த மாணவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பை இந்த மாதிரி தேர்வை நடத்துகின்றோம். அந்த வகையிலே மாவட்ட மைய நூலகம் தொடர்ந்து பல தேர்வுகளை நடத்தும். இந்த மாநகர மக்களுக்கு, இந்த மாவட்ட மக்களுக்கும் இது இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. கலந்து கொண்டு அத்தனை மாணவர்களும் போட்டிகளை வெற்றி பெற எங்களுடைய மாவட்ட மைய நூலகத்தின் சார்பாக, பொது நூலகத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.